ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி டுவெல்த்து முடிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், டுவெல்த்து முடிக்கக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, எஸ்பெஷலி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அவங்க மேக்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை மேக்ஸ் இல்லாத பியூர் சயின்ஸு, ஸோ அந்த மாதிரியான சயின்ஸை மட்டுமே ரிலேட்டடாக வச்சுருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இதை வச்சு படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, ஸோ அவங்க டுவெல்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன படிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணக்கூடிய கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் லைக் பண்ண வேண்டாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு எந்த மாதிரியான டிகிரியை வந்துட்டு செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். டுவெல்த்து படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50-50 வந்துட்டு அவங்களுக்கு மேக்ஸ் பிடிச்சிருக்கலாம், மேக்ஸு பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ இந்த மேக்ஸ் படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ரைட்டாக இன்ஜினியரிங் போயிடுவாங்க, இல்லை அப்படின்னா பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கிறத எடுத்துருவாங்க, இல்லை அப்படின்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி எடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு மேக்ஸில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்டட் இல்லாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு கட்டாயத்தெல்லாம் என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா அவங்க அந்த மேக்ஸ் குரூப்பு படிச்சிருக்கலாம், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேக்ஸே வரலை அப்படின்னு சொல்லிட்டு பியூர் சயின்ஸு அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மைக்ரோபயாலஜி பயோ கெமிஸ்ட்ரி ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருக்கக்கூடிய கோர்சஸை எடுத்து படிக்கலாம். ஏன் அப்படின்னா சயின்ஸில் வந்துட்டு அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய டிபார்ட்மெண்ட் வந்துட்டு எடுத்து படிக்கலாம், பிஎஸ்சி கோர்சஸ் எடுத்து படிக்கலாம், ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க 11th 12th எடுத்து படிச்சிருப்பாங்க. பட் அப்புறம் 12th முடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன படிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு குழப்பத்துக்குள்ளே என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஸோ அப்படி குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு அது போக பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன மாதிரி இந்த குரூப்லாம் வந்துட்டு செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 கோர்ஸ்க்குள்ளே தான் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு ஆவரேஜாக எல்லா விதமான ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிசர்ச் பேசிஸில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணக்கூடிய அந்த கோர்சஸ் தான். இதில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கக்கூடியதாக இருக்குது, ரிசர்ச் ஓரியன்டாகவும் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படிங்கிற ஓரியன்டாக தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சப்ஜெக்ட் அமைது. ஸோ இதில் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அதை எடுத்து நீங்கள் படிக்கலாம். ஸோ அப்படி ஒரு 15 கோர்சஸ் இருக்குது, அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். ஸோ எல்லாருடைய தேர்வும் அதாவது இந்த சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு எஸ்பெஷலி பயாலஜி வச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேக்ஸ் இல்லாமல் அவங்க இந்த எதை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க எம்பிபிஎஸ் செலக்ட் பண்ணுறாங்க. எம்பிபிஎஸ் கிடைக்கிறது ஒரு கஷ்டமான வேலை அப்படின்னு ஆகும்போது அவங்க அடுத்ததாக சூஸ் பண்ணுறது எதாத்தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு அவங்க நிறைய சாய்ஸஸ் வந்துட்டு எடுத்துக்கலாம். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க யூபிஎஸ்சி எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமு, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ், ஸோ இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதான மொதல் இடத்துல வந்துட்டு இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரை தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி பயோடெக்னாலஜி. ஸோ இந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் ஓரியன்டான ஃபீல்டு. பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, பயோடெக்னாலஜி அப்படிங்கும்போது இது வந்துட்டு பயாலஜிக்குள்ளே வந்துடுது. ஸோ பயாலஜிக்குள்ளே இது ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்கமிங், ஒரு டெவலப்பிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விதமான டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இதில் போனோம் அப்படின்னா ரிசர்ச் ஓரியன்டாக போகலாம், நம்ம வந்துட்டு ரிசர்ச் சயின்டிஸ்ட் ஆகலாம். ஸோ அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிஎஸ்சி பயோடெக்னாலஜியை வந்துட்டு சூஸ் பண்ணுறாங்க, ஒரு நல்ல விதமான ஒரு கரியர் தான். பட் அதில் வெறும் பிஎஸ்சியோடையே முடிச்சிடாமல் அடுத்தடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய படிக்க வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது இருக்குது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி சுவாலஜி. ஸோ இந்த பிஎஸ்சி சுவாலஜி அப்படின்னு எடுத்துக்கும்போது இந்த பயோடெக்னாலஜின்னு சொல்கிறோம் இல்லையா, பயோடெக்னாலஜி எல்லாமே இதிலிருந்து தான் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி சுவாலஜி. ஸோ சுவாலஜி அப்படின்னு எடுத்துக்கும்போது நீங்கள் அது ஒரு டிகிரியாக பார்க்கலாம், இதை வந்துட்டு ரிசர்ச் ஓரியன்டாக பார்க்கலாம், இதை வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்திக்கூடிய அந்த ஒரு இதாக பார்க்கலாம்,
இல்லை லைஃப் சயின்சஸ் மாதிரியான எனக்கு வேலைகள் வாய்ப்பு இருக்குது, வைல்ட் லைஃபு, ஸோ இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளுக்கு நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிஎஸ்சி சுவாலஜி, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பயோடெக்னாலஜி அப்படிங்கிறத எடுத்து படிக்காங்க. நாலாவது பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி கிளினிக்கல் ரிசர்ச் அண்டு ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த கோர்ஸ் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிளினிக்கல் ரிசர்ச், ஸோ இது வந்துட்டு ரிசர்ச் பேசிஸ் தான், அண்ட் தென் கிளினிக்கல் ஓரியன்டாக போகுது, ஹாஸ்பிட்டல் ஓரியன்டாக போகுது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை தேடி என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நியூ குரூப், புதுசாக என்ன செஞ்சிட்ருக்கு, அப்கிரேட் ஆகிக்கிட்டு இருக்கு, அதனால் இதை வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு சூஸ் பண்ணுறாங்க. வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாவது இடத்துல பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி. எப்படி பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபாரஸ்ட்ரி அப்படிங்கிறத அதிகமாக சூஸ் பண்ணுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஜாபு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபு, ஸோ அந்த மாதிரியான ஜாப் இருக்கிறதுனால, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுனால பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி அப்படின்னு முடிக்கிறாங்க. நிறைய பேருக்கு அட்வென்ச்சரஸ் பிடிக்கும், அண்ட் தென் ஃபாரஸ்ட்டை பற்றி படிக்கிறது, ஃபாரஸ்ட் லைஃப்பை பற்றி படிக்கிறது பிடிக்கும். ஸோ அப்படி உள்ளவங்க பார்த்திங்கன்னா இது சூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபாரஸ்ட்ரி, இந்த அக்ரியாக இருக்கட்டும், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டிங்க அதில் வந்துட்டு கட் ஆஃப் வச்சு அந்த மாதிரி தான் செய்கிறாங்க அப்படின்னா எடுத்துக்கிறாங்க. ஓவரால் ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய காலேஜஸ் நிறைய யூனிவர்சிட்டிஸ் நார்த் இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்ரி வந்துட்டு என்ட்ரன்ஸ் பேஸ்டான அட்மிஷன் அப்படிங்கிறது கிடைக்கிது, நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனாலேயே பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி எடுத்து படிக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாவது பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி. ஸோ எப்படி பயோடெக்னாலஜி ஃபீல்டு ஒரு அப்க்ரோயிங் ஆகக்கூடிய ஒரு ஃபீல்டு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவுமே வந்துட்டு ரிசர்ச் ஓரியன்டட் லைஃப் சயின்ஸ் சப்ஜெக்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இப்போ அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டு கிடச்சிட்டு இருக்குது. பட் ரிசர்ச் ஓரியன்டட் அப்படின்னு எடுத்துக்கும்போது மைக்ரோபயாலஜி அப்படிங்கும்போது மைக்ரோ ஆர்கானிசத்தை டீல் பண்ணுறோம். ஸோ மைக்ரோ ஆர்கானிசத்தை வச்சு நமக்கே தெரியும், நிறைய என்ன பண்ணலாம், புதுசு புதுசாக கண்டுபிடிக்கலாம், வாக்சின்ஸ் கண்டுபிடிக்கலாம், நிறைய அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கலாம். புதுசாக நோய் வருது, அந்த நோய் எப்படி வருது, கிளினிக்கல் மைக்ரோபயாலஜி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த மைக்ரோபயாலஜிலேயே நிறைய ஃபீல்டு சப்ஃபீல்டு நிறைய இருக்கிறதுனால இதை வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான், பட் நிறைய என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கணும். வெறும் பிஎஸ்சியோடையே முடிச்சிடக்கூடாது, எம்எஸ்சி படிக்கணும். அதுக்கப்புறம் ரிசர்ச் ஃபீல்டுக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் முழுக்க ஜாப் ஓரியன்டான ஒரு சப்ஜெக்ட், எஸ்பெஷலி ஃபார் விமன்ஸ், அதாவது கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான முழுக்க முழுக்க ஒரு சப்ஜெக்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி நர்சிங். ஸோ ஈஸியாக எனக்கு வேலை கிடைக்கணும், அண்ட் தென் நர்ஸ் ஃபீல்டு மெடிக்கல் ஃபீல்டு தான் நான் போகணும் அப்படின்னு விரும்பக்கூடிய இந்த பெண் மாணவர்களுக்காகவே வந்துட்டு இந்த சப்ஜெக்ட்டு உரியது பிஎஸ்சி நர்சிங். ஸோ இதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு கவுன்சிலிங் மூலியமாக நடக்குது, நிறைய இடங்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸில் நடக்குது. ஸோ இப்போ பிஎஸ்சி நர்சிங்கில் பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்குமான கோர்ஸும் என்ன செய்கிறாங்க, ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இருந்துச்சுன்னா எடுத்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி ஃபிசியோதெரபி. இது ஒரு பாராமெடிக்கல் ஃபீல்டு, மெடிக்கல் ஃபீல்டில் எம்பிபிஎஸ்க்கு அடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாராமெடிக்கல் ஃபீல்டு. ஸோ அதில் பிஎஸ்சி ஃபிசியோதெரபி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கிறது, ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கக்கூடிய மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த பிஎஸ்சி சைடில் ஹாஸ்பிட்டல் சைடில் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ஃபிசியோதெரபி வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி ரேடியாலஜி, இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பாராமெடிக்கல் ஃபீல்டு தான். ரேடியாலஜி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டடி அபவுட் தி ரேடியேஷன்ஸ். ஸோ இந்த ரேடியேஷன்ஸ் கிளினிக்கல் சைடில் எந்த மாதிரியான ரேடியேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டெல்லாம் வந்துட்டு இந்த ரேடியேஷன்ஸ் வச்சு இந்த கிளினிக்கல் சைடில் இருக்குது அப்படிங்கிறத முழுக்க முழுக்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு அந்த ரேடியாலஜியில் நமக்கு சொல்கிறாங்க. ஸோ இது படிக்கிற நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா சூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல் சைடில் வந்துட்டு வேலை கிடைக்குது. ஸோ எக்ஸ்ரே டெக்னீஷியன்ஸ் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா கோர்சஸ் படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த பிஎஸ்சி ரேடியாலஜி அப்படிங்கிறத வந்துட்டு சூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பத்தாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி பயோ இன்ஃபார்மேட்டிக்ஸ். ஸோ பயோ இன்ஃபார்மேட்டிக்ஸ் இஸ் ஆல்சோ லைஃப் சயின்ஸு சப்ஜெக்ட்டு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ரிசர்ச் ஓரியன்ட். ஸோ இதில் வந்துட்டு லைஃப் சயின்ஸு ப்ளஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெண்டுமே சேர்ந்தது தான் வந்துட்டு இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த அப்க்ரோயிங் டெக்னாலஜி டெவலப்டாக இருக்கக்கூடிய இந்த
காலகட்டத்தில் வந்துட்டு பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பயோடெக்னாலஜிலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டுருக்கக்கூடிய ஒரு கோர்சஸ். பட் ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய தெரிகிறது கிடையாது, இதெல்லாம் படிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு இதுலேயே என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்காங்க. பட் இதெல்லாம் படித்தோம் அப்படின்னா நிறைய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. எல்லாரும் போய் சேர்ந்தால் தான் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் நமக்கு வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ இதையும் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எடுத்து படிக்கிறாங்க. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கோர்சஸ் எடுத்து படிங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ஸோ இதை வச்சு நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் போகலாம். கவர்மெண்ட் ஜாப்பில் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் எஜுகேஷன் சைடில் வந்துட்டோம் அப்படின்னா ஒரு பிஎட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா டீச்சிங் சைடில் என்ன செய்யலாம்னா வரலாம். அண்ட் தென் காலேஜ் சைடில் லெக்சரர்ஸாக போகலாம், ரிசர்ச் ஃபீல்டுக்கு போகலாம், மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் போகலாம், ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு போகலாம். ஸோ இப்படி நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த கெமிஸ்ட்ரியில் வந்துட்டு இருக்குது. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ். ஸோ இது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக எல்லாராலையும் எடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. ஏன் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் நீங்கள் வந்துட்டு அப்போ சொன்னீங்க இல்லையா, பிஎஸ்சி ஃபிசிக்ஸில் வந்துட்டு நமக்கு மேக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சில காலேஜஸில் வந்துட்டு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வந்துட்டு மேக்ஸ் இல்லாமல் மேக்ஸ் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி என்ன செய்கிறாங்கன்னா ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க இல்லை எனக்கு மேக்ஸ் இல்லை மேக்ஸ் இருந்தால் தான் ஃபிசிக்ஸ் கொடுக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இரு சில காலேஜஸில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸுக்கு வந்துட்டு மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாத மேக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து படிக்காத சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் எடுத்து படிங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி பாட்னி. ஸ்வாலஜி எந்த லெவலுக்கு ஒரு வேலிடான ஒரு சப்ஜெக்டோ அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி பாட்னி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வேலிடான ஒரு சப்ஜெக்ட். பிஎஸ்சியில் வந்துட்டு பிளான்ட் பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது இருக்குது, அதுக்கெல்லாம் பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி பாட்னி தான். ஸோ லைஃப் சயின்சஸ் ஓரியன்டாகவே இருக்கும். நிறைய உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அண்ட் தென் ப்ரைவேட்டாகவும் பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பிளான்ட் பற்றியான படிக்கிற ஆர்வம் இருக்குது அப்படின்னா பிஎஸ்சி பாட்னி எடுத்து படிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 14வதா பிஎஸ்சி ஐடி. இந்த 14-15 ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் ஃபீல்டு தான் இருக்கும். ஸோ எப்படி வந்துட்டு ரிசர்ச் ஃபீல்டு அதாவது இந்த லைஃப் சயின்ஸ் ஓரியன்டாக அப்க்ரோயிங் ஆகிக்கிட்டு இருக்கோ இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டுங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துலேருந்தே அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. கம்ப்யூட்டர் நம்மளால் தடுக்க முடியாது, டெக்னாலஜியை நம்மளால் என்ன செய்ய வேணும்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு ரிவர்ஸ்லலாம் போக முடியாது. ஸோ நீங்கள் வந்துட்டு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு அதில் வந்துட்டு நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸில் ஆர்வம் இல்லை அப்படின்னா இந்த 14வதாக இருக்கக்கூடிய பிஎஸ்சி ஐடியும் 15வதாக இருக்கக்கூடிய பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து படிக்கலாம். உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ இப்போல்லாம் பிஎஸ்சி ஐடியாக இருக்கட்டும் இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கட்டும் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை நீங்கள் கட்டாயமாக என்ன செய்யலாம் அப்படின்னா எடுத்து படிக்கலாம். ஸோ இந்த 15 கோர்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா செலக்ட் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து தான் பார்த்துட்டிங்கன்னா வேறு வேறு நிறைய டிபார்ட்மெண்ட்லாம் எடுத்து படிக்காங்க. பட் இந்த சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு இந்த மேக்ஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட் படித்தவங்க மேக்ஸு ஸ்கூலில் எடுத்து படித்தவங்க மேக்ஸில் ஆர்வம் இருக்க ஸ்டூடெண்ட்ஸு மேக்ஸ் எடுத்து படிக்காங்க. மற்றபடி மேக்ஸுக்கில் ஆர்வம் இல்லாத மக்கள் எதை தான் எடுத்து படிக்காங்கன்னா இந்த 15 சப்ஜெக்ட்டு கீழே தான் எடுத்து படிக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு முழுக்க முழுக்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான். பட் நீங்கள் இனிஷியலாக மட்டுமே வெறும் பிஎஸ்சியை மட்டுமே படித்து முடிச்சிடாமல் அதுக்கடுத்து அதை படித்தா அதுக்கு மேலே படிக்கணும். ரிசர்ச் ஃபீல்டு போகணும் ஆர்வம் இருக்கிறவங்க ரிசர்ச் ஃபீல்டு போகிற அளவுக்கு நீங்கள் படிக்கணும். இல்லை இந்த இதை வச்சுட்டு என்னால் கவர்மெண்ட் ஜாப் போகக்கூடிய அந்த எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு ட்ரை பண்ணணும். வெறுமனையே இந்த டிபார்ட்மெண்ட் மட்டுமே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா வெறும் பிஎஸ்சி மட்டுமே படிச்சிங்க அப்படின்னா வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். அதற்கடுத்து அதுக்கு மேலே இதை தழுவின நிறைய ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதையும் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு துணுக்கு மூட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது துணுக்கு மூட்டை அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கட்டாயமாக சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் சில தகவல்களோட எஜுகேஷனல் தகவல்களோட கட்டாயமாக வரேன். அது வரைக்கும் நன்றி.